நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியமில் இப்போ இருக்கிறோம். இது வந்து செகண்ட் ஃப்ளோர். இங்கே இருக்கிற அதாவது கடல் உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த முதல் ஃப்ளோரில் ஃபாசில்ஸ் இருந்தது. இப்போ இங்கே வந்து நிறைய விதமான காரல்ஸ், விதவிதமான காரல்ஸ் இங்கே செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மியூசியம் மாதிரி அந்த தரத்தில் இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்பானிஷ் ஸ்டைல் பில்டிங் இது. ஆர்கிடெக்சர் நல்ல ஒரு பெரிய ஒரு கட்டிடம் இது. ஸோ இங்கே நம்ம வந்து நிறைய சீ லைஃப், அதோடைய இந்த காரல்ஸ், பெரிய பெரிய காரல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னாக்கா இங்கே ஒரு சப்மரின் மாதிரி ஒன்று, ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று பண்ணியிருக்காங்க. இங்கே போட் இருக்குது மேலே. ஸோ இதெல்லாமே வந்து வர்றவங்களுக்காகன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, இந்த ஏரியாவே நல்லாயிருக்கு. ஸோ இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இங்கே முதல்ல வந்தோன்னே சப்மரின்னு போட்டிருக்காங்க. வாட்டர் கிராஃப்ட் தட் கேன் பி மேனுவர் அண்டர் வாட்டர். ஸோ தண்ணிக்குள்ளேயே வந்து போகக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு சப்மரின் இது. ஸோ இங்கே வந்து இங்கே பிலிப்பைன்ஸ் கடலில் இருக்கிற விதவிதமான கடல் உயிரினங்களை பற்றி நம்ம பார்க்க முடியுது. இங்கே கடல் பாசிகள், மீன்கள், இதெல்லாம் உண்மையான மீன்களோட வீடியோ படங்கள் தான் இங்கே இருக்குது, நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி பார்த்தோன்னா கீழே வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஒரு பெரிய வேல் ஒன்று இருந்தது. ஏற்கனவே 30 மீட்டர் பெரிய ஒரு வேல் ஒன்று இருந்தது. அதோட ஸ்கெலிட்டன் ஆக்சுவலி. ஸோ இங்கே பார்த்தோன்னாக்கா இந்த வர மீன்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது அண்டர் வாட்டரில். ஸோ நல்ல ஒரு சப்மரீன் ஸ்ட்ரக்சர். சரி, இதுலேருந்து வெளியே போயிட்டு பார்ப்போம். இங்கே வந்து நிறைய மாணவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, பார்க்க முடியுது. இன்றைக்கி சண்டே ஆக்சுவலி. இங்கே பார்த்தோன்னா ஒரு பெரிய வேல் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட இங்கே வந்து பாட்டில்ஸில் நம்ம பார்த்தோன்னா விதவிதமான க்ரீச்சர்ஸ் எல்லாம், சீ க்ரீச்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, பார்க்கலாம். சிலது நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். பெரிய பெரிய நண்டுகள், அது பேரே தெரியாத பல மாதிரியான க்ரீச்சர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே இந்த பிலிப்பைன்ஸ் கடலில். ஏன்னா பிலிப்பைன்ஸ் வந்து ஏற்கனவே 7500 மேலே உள்ள தீவுகள் நிறைஞ்ச ஒரு பெரிய ஒரு நாடு. நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய வேல்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து மாடல் தான். ஸோ வேல் ஷார்க், அப்புறம் ரே, டால்ஃபின், ஸோ இந்த மூணுமே இங்கே இருக்குது, இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே பார்ப்போம் இன்னும் என்ன இருக்குன்ட்டு. இந்த ட்ராகன் சொல்கிறோம் இல்லையா, எல்லா மித்தாலஜியில் வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலே இங்கே ட்ராகன் இருக்குது. ஸோ இந்த கியூகம்பர் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு, அப்புறம் சீ ரோட். இங்கே பாருங்கள் ஒன்று, லாப்ஸ்டர். லாப்ஸ்டர் எல்லோரும் இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் லாப்ஸ்டர் கூட சாப்பிடுவாங்க. ஷ்ரிம்ப், இங்கே இந்த ப்ரான் வந்து பெரிய சைஸ் ப்ரான். இங்கே ஷெல்ஸ் இருக்குது, வித விதமான ஷெல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஜேர்னி இஸ் ஓவர். ஸோ இங்கே வந்து இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மியூசியம், ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மணிலாவில் இருக்கிற நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியமில் இருக்கிற ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அந்த செக்ஷனில் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து அந்த ரெயின் ஃபாரஸ்ட் காடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காட்டுற அளவுக்கு இங்கே எல்லா விதமான இந்த மரங்கள் எல்லாம் பாடம் செய்க வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி குருவிகள், விலங்குகளுடைய ஒலிகள்லாம் கேட்குற மாதிரியும் இங்கே செய்திருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் மிக சிறப்பான விளக்க அட்டைகள்லாம் கொடுத்துருக்கதையும் நம்ம பார்க்க முடியுது. இதில் என்னென்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்து நிறைய பொதுமக்கள் இங்கே பார்க்க முடியறதில்லை. ஆனால் இங்கே அருங்காட்சியகத்தில் நான் இது வரைக்கும் வந்து பார்த்த 3 அருங்காட்சியகத்துலேயுமே ஏராளமான இளைஞர்கள், பெற்றோர்கள், அப்புறம் குறிப்பாக தாய்மார்கள் குழந்தைகளை வச்சுக்கிட்டு, பேபிஸை வச்சுட்டு கூட அவங்க வந்து உட்காந்து இதை பார்த்துட்ருக்குறாங்க என்பது அவர் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இதை வந்து ஒரு 3rd உலக நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிலிப்பைன்ஸ் நாட்டை வந்து 3rd உலக நாடுன்னு சொல்கிறோம். ஆனால்
இங்கே வந்து இருக்கிற வரலாற்று மேலே அல்லது வந்து இயற்கை மேலே இருக்கிற அல்லது பொது அறிவு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. இது எதனால் வந்து நம்ம சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் காடுகளில் இருக்கிற செடிகள் அவை அனைத்துமே இந்த காய்கள் ரொம்ப டிப்பிக்கலான ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற செடிகளும் காய்களும் இலைகளும் மரங்களும் விலங்குகளும் அப்படின்னு இங்கே இருக்குங்க. இதில் வந்து பாம்புகள் இதெல்லாம் ரொம்ப பார்த்தோன்னா கீரி நினைக்கிறேன் இது. ஸோ பெங்கலி இதெல்லாமே இந்த காடுகளில் இருக்கிற விலங்குகள் தான் பாம்பு. அது பிறகு மணிலாவோட அது குறிப்பாக லுசோன் மாநிலத்துடைய மிக முக்கியமான நேட்டிவ் அனிமல் அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த நிலத்துக்கே உரிய ஒரு விலங்கு அப்படின்னா இது இந்த தமராவ் அப்படின்னு சொல்கிற இந்த எருமை மாடு தான். இந்த எருமை மாட்டுடைய பாடம் செய்து வச்சுருக்குறாங்க இதை நம்ம பார்க்கும்போது. ஸோ அதே போல் இங்கே வந்து உடம்பு பார்க்குறோம். ஸோ இது வந்து மார்பிள் வாட்டர் மானிட்டர் அப்படின்னு பேர் இருக்குது. பாருங்கள் எவ்வளவு இளைஞர்கள் இங்கே இருக்கிறாங்க இந்த இடத்துல எவ்வளோ அருமாதே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறதுங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இல்லையா. இளைஞர்கள் எல்லாம் அமர்ந்துக்கிட்டு ஆண்களும் பெண்களும் அப்படின்னு வந்து அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதை பள்ளிக்கூடத்தில் யாரும் அழைச்சிட்டு வரல, மாணவர்களாகவே வந்திருக்கிறாங்க. அவ்வளோ ஆர்வத்தோடு அவங்க வந்திருக்கிறாங்க. இதை பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது நம்ம இருக்கிறது மணிலாவில் இருக்கிற ஆந்த்ரோபாலஜி மியூசியம். ஸோ இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னாக்கா ரேர் ஸ்கிரிப்ட்ஸ் எப்படியெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்னென்னாக்கா இங்கே கிடைச்ச ஒரு சான்ஸ்கிரிட் செப்பேடு. இதை வந்து லகுனா காப்பர் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே இருந்து நுணுக்கமாக அந்த காப்பர் பிளேட்டை இங்கே பார்ப்போம் நம்ம. ஸோ இதை நம்ம பார்த்தோம்னாக்கா இது வந்து சான்ஸ்கிரிட் பிறகு மலாய் மொழி சொற்கள் கலந்து இந்த எழுத்துக்கள் வந்து இருக்குது. இதை பார்த்தோன்னா இது எதை பற்றி சொல்லுதுனாக்கா ஒரு பார்ஷல் கடன் வந்து அதாவது தங்கத்தை வந்து கடனாக கொடுத்தவங்க பாதி அளவு கொடுத்தவங்க வந்து நவ்ரான் அப்படிங்கிறவர் ஒரு சீஃப்க்கு வந்து அதாவது தேவதா அப்படிங்கிறவங்கள வந்து மிடாங் அப்படிங்கிற பகுதியோட தேவதா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பிரதிநிதித்து அவங்களுக்கு கொடுத்த கடனை பற்றியது. இது வந்து ஒரு சாட்சி ஒரு ஏடாக ஆவணமாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து தலைவர்கள் இதை வந்து சாட்சியாக இருந்திருக்காங்கன்னா புலிரான் அதாவது புலிலான் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அது முன்ன வந்து புலிரான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு கசுமாரான், அப்புறம் வந்து பைலா அப்படிங்கிற ஒரு குழுவோடைய தலைவர், அப்புறம் கணசக்தி அப்படிங்கிற ஒரு தலைவர், அப்புறம் வந்து பிஸ்ருதா அப்படிங்கிற ஒருவர், அவர் வந்து பின்வாங்கன் அப்படிங்கிற ஒரு இனக்குழுவோட தலைவராகவும் இருக்கிறாரு. ஸோ இது எப்படி எந்த காலம்னு பார்த்தோம்னா இது வந்து 10th century அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கிது. ஸோ இது வந்து இன்னும் நெருக்கமாக அதை பார்க்க முடியும். இது எங்கன்னாக்கா ஒரு குவாரியில் வந்து லகுனா அதாவது 19 river லகுனா இருக்குல்ல அந்த பகுதியில் வந்து 1989 வந்து ஒரு குவாரி ஒர்க் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் அங்கே வந்து கிடைச்சது. ஸோ இதை வந்து படித்த போஸ்மா அந்தோன் பாஸ்மா அப்படிங்கிற டச் ரிசர்ச்சர் வந்து இதை வந்து 900 AD அப்படின்னு குறிப்பிடுறாரு இதை. ஸோ இதை பார்த்தோம்னாக்கா ஒரு நிறைய அது வாசிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து மலாய் எழுத்துக்கள், சான்ஸ்கிரிட் எழுத்துக்கள், ஓல்டு ஜாவானிஸ் எழுத்துக்கள், அது தவிர தாகலாக் அப்படின்னு சொல்கிற ஃபிலிப்பினோவுடைய எழுத்துக்கள் இவை எல்லாமே இதில் வந்து கலந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த செப்பேடு பார்க்கும்போதே நமக்கு கட்டாயமாக தெரியும் இந்த தமிழ் பண்பாட்டுடைய தொடர்ச்சி அதாவது பல்லவர்களுடைய தொடர்ச்சி இங்கே வருது அப்படின்னு தான் எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது பல்லவர்கள் காலத்திலேருந்து வந்து அங்கேருந்து மாறி சுலாவேசி இந்த பகுதிகளுக்கெல்லாம் பல்லவர்கள் வந்து அவங்க வந்து இந்த சன்ஸ்கிரிட் எழுத்துக்களை வந்து நிறைய பரவலாக்கம் செய்து பிறகு உள்ளூர் மக்களோட வந்து மலாய் மொழி ஜாவானிஸ் மக்களோட கலந்து பிறகு வந்து இந்த மாதிரியான செப்பேடுகள் ஏன்னா செப்பேடு வழக்கம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தது. ஸோ அங்கேருந்து இந்த செப்பேட்டை எழுத வேண்டும் அப்படிங்கிற அந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது ஏன்னா பல்லவர் செப்பேடுகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதில் பார்க்கணாக்கா மிக துல்லியமாக ஒவ்வொரு வரிகளையுமே இங்கே வந்து படித்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சாக்கிய வருடம் 882 அதாவது ஏப்ரல் மார்ச் அந்த காலகட்டத்தில் அதாவது 4வது நாள் மற்ற அதாவது நிலா வந்த 4வது நாள் ஒரு திங்கட்கிழமை அந்த நாளில் வந்து ஒரு திங்கட்கிழமை லேடி அங்காத்தான் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய உறவினர்களோட அவர் பேர் புக்கா பிறகு ஸோ நம்வரன் அப்படிங்கிற அவருடைய குழந்தை
மகன் மகனோட இந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க எழுதுறாங்க. ஸோ அதுதான் இந்த தகவலாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பார்க்கும்போது இங்கே ஃபிலிப்பைன்ஸ்க்கு தமிழர்களோட தொடர்பு இருந்ததா அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அருமையான ஒரு சான்றாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து வந்து இன்னும் எத்தனையோ ஆவணங்கள் கிடைக்க பெறலாம். ஆனாலும் இந்த கிடைக்கப்பெற இந்த ஆவணங்களை வைத்து என்ன விதமான ஆட்சியோ அல்லது யாருடைய கலப்பு ஆட்சியோ இருந்தது அப்படிங்கிறத நம்மால் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த அறை வந்து இருக்கிறது இப்போ ஆந்த்ரோபாலஜி மியூசியம் அப்படிங்கிறது சொல்கிற மணிலால் இருக்கிற இந்த அருமையான இந்த மியூசியமில் 4வது மாடியில் இந்த மியூசியம் இருக்குது. அருமையான இந்த மியூசியத்துக்கு நீங்கள் வருபவர்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த பகுதியில் அதாவது 5வது மாடியில் இருக்குது ஜியாலஜி ஆஃப் த ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே இருக்கிற நிலப்பகுதிகளை பற்றிலாம் இது வந்து விவரிக்குது. இப்போ இங்கே பார்த்தோன்னாக்கா இது வந்து எரிமலை சொல்லுவோம்ல, எரிமலையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல், இது பேர் அண்டசைட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். எரிமலையிலேருந்து வந்த கற்கள் இங்கே வந்து வரிசையாக நிறையா வைக்கப்பட்டிருக்கு. எரிமலை கற்கள் நம்ம பார்க்கலாம். இங்கே எரிமலை லாவாலேருந்து வந்ததுலேயே லாவான்னு நெருப்பு குழம்புன்னு சொல்லுவோமே, அந்த நெருப்பு குழம்பு. ஸோ அதுலேருந்து வந்து வருகின்ற அந்த கற்கள் வந்து முதல்ல நெருப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் அதை வெவ்வேறு விதமாக அது வந்து உருமாறு இதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு விதமான அந்த கற்கள் வகைகளையுமே வந்து அழகாக அதை வந்து லேபிள் செய்து ரொம்ப தூய்மையாக ரொம்ப அழகாக ரொம்ப தரமான வகை வரையில் அதை வந்து இந்த இடத்துல எல்லாம் பாதுகாத்து வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கேயும் விதவிதமான இப்போ கற்கள் அதாவது பூமி கடியில் இருக்கிற பல்வேறு வகையான அந்த ஃபார்மேஷன் அது எப்படியெல்லாம் வந்து மாறுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விதமான நமக்கு கற்கள் அப்படிலாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு பார்த்துருப்போம் நம்ம. சரி, பள்ளிக்கூடங்களையும் நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த பகுதியில் பார்த்தோம்னாக்கா வருபவர்களுக்கு வந்து நிலத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற வகையில் இங்கே வந்து நிலத்தின் அடிப்பகுதிகள், இப்போ நம்ம எப்போதுமே சர்ஃபேஸ் லெவலில் தானே இருக்கிறோம். ஸோ அப்போ நிலத்தின் அடிப்பகுதிகள் வந்து எப்படி இருக்குதுன்னு இந்த இன்டீரியர் ஆஃப் த அர்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் போட்டு இதை வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த பகுதியில் நம்ம வந்து எரிமலையில் நெருப்பு குழம்பு வெடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு வீடியோ காணொளி போல் அதையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா மணிலாவில் ஏராளமான எரிமலைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் மணிலாவில் அதாவது ஃபிலிப்பீன்ஸில் இருக்கிற ஒரு எரிமலை தான். பார்ப்பதற்கே நமக்கு மேல் பகுதியை பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த குழம்பு வெளிவர்ற அந்த பகுதி. ஸோ இங்கே வந்து மிக அழகாக அந்த நிலப்பகுதி அடிப்பகுதி என்ன நம்ம எல்லாரும் பார்க்க முடியாது இதை, அதனால் இதை வந்து ஒரு உருவகப்படுத்தி வச்சுருக்குறாங்க. அதாவது இந்த அருங்காட்சியகத்தில் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் இது மணிலாவில் இருக்குது. ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்குறது வந்து அவ்வளவு தரமாக ஒவ்வொரு லேபிள்ஸும் பார்க்கும்போது அவ்வளோ தரமாக அவ்வளோ தூய்மையாக இருக்குது. அதில் பாருங்கள், இங்கே பெண்களும் குழந்தைகளும் அப்படின்னு நிறைய பேர் வந்து வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த பகுதியில் வந்து படிக்கிறாங்க, சும்மா வந்தோம் ஃபோட்டோ எடுத்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமையை எப்படி அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க இது வந்து வாய்ப்பாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தோம்னா இது ஒரு சாண்ட் ஸ்டோன், ரொம்ப அழகான ஒரு டிசைனோடு இந்த சாண்ட் ஸ்டோன் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் இதை சாண்ட் ஸ்டோன்னே நினைக்கல, ஏதோ விதமாக வேறு விதமான ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு கல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு வீடியோ ப்ரோக்ராம். ஸோ இந்த லைம்ஸ்டோன் கேவ் பற்றிய ஒரு வீடியோ இப்போ நம்ம போயிட்டுருக்கோங்க. இங்கே நம்ம விதவிதமான கற்கள், இப்போ ஜியாலஜிஸ்ட்கெல்லாம் இதை வந்து ரொம்பவும் ஆர்வமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதோட மாணவர்கள் நீங்கள் வந்து புவியியல் பற்றி படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு எல்லாமே இந்த தகவல்கள்லாம் வந்து ரொம்பவும் இப்போ நிச்சயமாக பிடிச்சிருக்கோம். பிரம்மாண்டமான வகையில் அதாவது மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற மாதிரி அந்த தரத்துக்கு ஒரு துளியும் குறையாத வகையில் இந்த மணிலாவில் இருக்கிற நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் இருக்கிறது ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற மணிலாவில் உள்ள, மணிலா தான் தலைநகரம், அந்த மணிலாவில் இருக்கிற ஒரு அருங்காட்சியகம். இது வந்து நேஷ்னல் ஹிஸ்ட்ரி மியூசியம் அப்படின்னு பேர் கொண்ட ஒரு அருங்காட்சியகம். அதாவது இயற்கையான பொருட்கள், விலங்குகள், பிறகு புவியியல் தொடர்பான விஷயங்கள்லாம் பாதுகாக்கின்ற ஒரு இடம். இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பானிஷ் டைம் அந்த காலகட்டத்தில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்டிடம் தான். ஏறக்குறைய வந்து ஒரு 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகளாவது இந்த கட்டிடம் இருக்கலாம்.
ஆனால் அதை நேர்த்திய பாருங்கள், உள்ளுக்குள்ளே வடிவமைத்திருக்க விதம் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மாடர்னான ஒரு வடிவமாக 5 லெவல் 6 லெவலில் இருக்குது. ஸோ 5 லெவலுக்கு எக்ஸிபிஷன் வச்சுருக்குறாங்க. ஸோ படிகள்லேயே நம்ம ஏறி போகலாம், அது வந்து ஒரு எஸ்கலேட்டர் இங்கே ஒன்று இருக்குது, ஸோ அதுலேயும் நம்ம ஏறி போகலாம். இதில் எனக்கு என்ன ரொம்ப கவர்ந்ததுனாக்கா, நம்ம பார்க்குற இடங்கள் எல்லாமே வந்து மக்கள், பொதுமக்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக நம்மளுடைய சூழலை நம்ம என்ன செய்வோம், நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க. ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது குழந்தைகள், அதாவது டீனேஜர்ஸ் நிறைய பேர் குரூப் குரூப்பாக வராங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் வராங்க. வந்துட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று விலங்குகளை பற்றியும் புவியியல் பற்றியும் வெல்கனோஸ் பற்றியும் பல்வேறு விதமான அந்த ஸ்டோன்ஸ் அப்புறம் லைம் ஸ்டோன் வெல்கனோ ராக்ஸ் இதெல்லாத்தையும் பற்றி ஒவ்வொன்றும் நின்று நிதானமாக படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை அழைச்சிட்டு வர பெற்றோர்கள், சின்ன குழந்தைகளை அழைச்சிட்டு வர பெண்கள், இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா 3rd உலக நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிலிப்பைன்ஸை சொல்கிறோம், ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் நான் பார்க்குற அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தை இங்கே நான் இங்கே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மியூசியம் எல்லாமே வந்து மணிலா பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எந்த ஒரு கட்டணமும் அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கூடுதல் ஒரு வரவேற்பத்தக்க விஷயம். திங்கட்கிழமையில் தான் இங்கே மியூசியம்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இங்கே உள்ள மக்களுடைய அந்த குணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அருங்காட்சியகத்துக்கு நம்ம தமிழர்கள்லாம் போக வேண்டும் அப்படின்னு நான் அடிக்கடி பேசிகிட்டே இருக்கேன். அந்த வகையில் வந்து அருங்காட்சியகத்துக்கு செல்கின்ற ஒரு கம்யூனிட்டியாக இங்கே இருக்கிற இந்த பிலிப்பினோ கூட்டத்தை மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவர்கள் வந்து ஏழை மக்கள், ஏழை நாடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த விதமும் குறைச்சல் இல்லாமல் ஒரு நாலேஜ் தேடுகின்ற, நாலேஜ் சீக்கிங் சொசைட்டியாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆக இது வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் நினைக்கிறேன். எல்லா விதமான இந்த பொருட்களுமே, இங்கே வச்சுருக்க பொருட்கள் அத்தனையுமே வந்து ரொம்ப தரம் வாய்ந்த வகையில் இருக்கின்றன. எக்ஸிபிஷன்ஸ் எல்லாமே வந்து வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸிபிஷனாக இருக்குது. ஒவ்வொன்றுமே லேபிள்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் சிறப்பாக இருக்குது. அதனால் நான் வந்து வியந்து போனேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த இங்கே இருக்க பொருட்களை பார்த்து வியந்தேன் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்ததாக இங்கே இருக்க மக்களுடைய இந்த செயல்பாடு, இந்த ஆர்வம், வரலாறு, இயற்கை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கான கற்றல் அறிந்து கொள்ளணுங்கிற ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மனதிற்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பண்பு நம்ம சூழ்நிலையிலும் உருவாகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அருங்காட்சியகத்துக்கு போவது நமக்கு நிறைய பொது அறிவுகளை நமக்கு வழங்கும். ஆக இது தொடர்ச்சியாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற அருங்காட்சியகங்களின் தரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அதே போல் அருங்காட்சியகத்துக்கு செல்கின்றவர்களின் எண்ணிக்கை, ஆர்வம் காட்டுகின்றவர்களின் எண்ணிக்கையும் நிச்சயமாக கூட வேண்டும். வணக்கம், மணிலாவிலிருந்து பாய்.